வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு அருமையான சேமியா பாயசம் எப்படி செய்யணும் பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்களுங்கிறத இதை பார்க்குறோம். இந்த மாதிரி கொஞ்சம் கேஷ்நட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஏலக்காய் கொஞ்சம், இந்த மாதிரி நாட்டு சக்கரை ஒரு 2.5 கப் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி சேமியாவை ஒரு 250 கிராம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் நெய் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஜவ்வரிசி ஒரு 5-6 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. ஜவ்வரிசியை முதல்ல வேக வச்சுக்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் 2.5 கப் தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க விடுங்க. அது நல்லா கொதித்து வந்ததும் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கேன் அந்த ஜவ்வரிசி, அதில் சேர்த்துருக்கேன். ஜவ்வரிசி சேர்த்துட்டு அதை நல்லா கொதிக்க விடுங்க. அது நல்லா கொதித்து இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் இந்த மாதிரி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு 2.5 கப் அளவுக்கு பால் எடுத்து பாத்திரத்தை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அதையும் தனியாக வச்சுக்கோங்க. தனியாக பொங்கலுடைய எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் பாத்திரம் நல்லா காஞ்சதும் அதில் நம்ம எடுத்து நெய்யை ஊற்றி, நெய் நல்லா உரிய வந்ததும் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சேமியாவை நல்லா சின்ன சின்ன பீஸாக உடச்சி அதையும் அதில் சேர்த்துக்குங்க. அதில் சேர்த்துட்டு நல்லா வருங்க. வறுத்து அது நல்லா ஒரு நல்ல ஒரு ப்ரௌன் நிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கிது. வறுத்துக்குங்க. அடுப்பு எப்பவுமே நல்லா ஸ்டிம்மில் வச்சுக்கோங்க. ரெடி கறிகிறோம். இந்த மாதிரி நல்ல ஒரு ப்ரௌன் கலராக வந்ததும் அதில் ஒரு 2 கப் அளவுக்கு காய்ச்சினத்தை சுடுதண்ணி சேர்த்துக்குங்க. காய்ச்சின சுடுதண்ணி சேர்த்து அதை கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. ஒரு கொதி நல்லா வந்ததும், இந்த மாதிரி நல்லா ஒரு கொதி வந்ததும் அதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க அந்த ஜவ்வரிசியை அதில் சேருங்க. ஜவ்வரிசியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அது நல்லா மிக்ஸ் ஆனதும் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த நாட்டு சர்க்கரையை 2 கப் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்துக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் சுக்கு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுக்கு சேர்த்துக்குங்க. சுக்கு சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அப்புறம் நம்ம காய்ச்சி வச்சுருக்க பாலை அதே அதில் சேர்த்துருங்க. 1 கப்பாக அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா சேர்த்துட்டு நல்லா புதிய வந்ததும் அதில் ஏலக்காய் இடித்து சேர்த்துக்குங்க. அதே மாதிரி கேஷ்நட்டு முந்திரி பருப்பையும் அதில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதாங்க. அருமையான சூப்பரான பர்மசாலி சேமியா பாயசம் ரெடியாச்சு. இதை எல்லோரும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அப்புறம் அதே மாதிரி ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. அது ஒரு நல்ல ஒரு சுவையை கொடுக்கும். சேர்த்துட்டு அதை அப்படியே எடுத்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்குங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த விஜயநாதன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.